வணக்கம் இந்து தமிழ் திசை நேயர்களே. இன்றைக்கி உலகம் முழுவதும் கரோனா வைரஸ் அதோடைய தாக்கம் அதிகரிச்சிருக்குது. அது பற்றிய விழிப்புணர்வு மக்களுக்கு எந்த அளவுக்கு அது தடுப்பு முறைகள் வேணும் அப்படின்றது சம்மந்தமாக சென்னை ராஜீவ் காந்தி அரசு பொது மருத்துவமனையுடைய டீன் ஜெயந்தி மேடம் அவங்கள்ட்ட நாம் இப்போ சில கேள்விகளை வைக்க இருக்கிறோம். வணக்கம் மேடம். வணக்கம். இப்போ பொதுவாக இன்றைக்கி இந்த COVID-19 வந்து ஒரு பெரிய அளவில் உலகம் முழுவதும் இதாக இருக்குது. இப்போ அது சம்மந்தமான ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு வேணும். இது எப்படி இப்போ நம்ம மருத்துவமனையில் அதுக்கான தடுப்பு முறைகள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க? ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் முதல் முறையாக சீனாவில் அந்த ஹுபை ப்ராவின்ஸில் வந்து ஃபஸ்ட் ரிப்போர்ட்டட் கேசஸ் கிளஸ்டர் ஆஃப் கேசஸ் அண்ட் டெத்ஸ் ரிப்போர்ட் பண்ண உடனே வந்து ஒரு அலர்ட், ஜென்ரல் அலர்ட்டில் இந்த இப்போ கடந்த இரண்டு அதை டிசம்பர் எண்டு ஜனவரி முதல் வாரம் நமக்கு அந்த முதல் செய்திகள் வர தொடங்கின. அதிலிருந்தே அரசு பொது மருத்துவமனையில் அதற்கு தயார் நிலையில் ஆயத்த நிலை எங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக அது ஒரு கமிட்டி ஏற்படுத்தி அதுக்கு நம்ம இன்கேஸ் இது ஸ்ப்ரெட் ஆனால் என்ன பண்ணேன்னா அண்டை கான்டினென்ட்டுங்கிறதுனால ஒரு தயார் நிலை அப்போவே ஒரு இந்த அளவுக்கு உன்னிப்பாக பண்ணினாலும் ஓரளவுக்கு நம்ம தயாராக இருக்கணுங்கிறத நாங்கள் உணர்ந்து எல்லா விதமான நடவடிக்கைகளையும் ஈடுபட்டோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பேஷண்ட்ஸை ரிசீவ் பண்ணணும்னா, இன்கேஸ் ஒரு பேஷண்ட் ரிசீவ் பண்ணணும்னா, ஏன்னா திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் ஹெல்த் ஃபெசிலிட்டி இன் த ஸ்டேட். ஸோ பொதுமக்களிடமும் நோயாளிகளிடம் மற்ற மருத்துவமனைகளும் நம்மக்கிட்ட நிறைய எதிர்பார்ப்பு இருக்குங்கிறதுனால ஐசோலேஷன் வார்ட்ஸ் முதல் கட்டமாக நாங்கள் தயார்படுத்தினோம். ஸோ ஜனவரி ஃபஸ்ட் வீக்லே வி ஐடென்டிஃபைட் 6 ஐசோலேஷன் ரூம்ஸ். இப்போ WHO கைட்லைன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்தும் நமக்கு கைட்லைன்ஸ் அண்ட் CDC இந்த மூணு கைட்லைன்ஸும் படி அந்த தனிமைப்படுத்தப்பட்ட சிகிச்சை பிரிவுகள் தயார் நிலையில் கொண்டு வந்துவிட்டோம். ஜனவரி 2nd வீக்கே நாங்கள் தயார் நிலையில் இப்போ 6 தொடங்கி இப்பொழுது வந்து கூடுதலாக திரும்பி ஒரு 6 படுக்கை வசதி, இப்பொழுது வந்து நாங்களிடம் 20 படுக்கை வசதி கொண்ட முழுவதும் தனிமைப்படுத்தப்பட்ட பேஸ்ட் ஆன் கைட்லைன்ஸ் போத் தி இன்டர்நேஷ்னல் அண்ட் நேஷ்னல் கைட்லைன்ஸ் படி நம்ம வந்து அந்த ஐசோலேஷன் வார்ட்ஸை ரெடியாக வச்சுருக்கோம். ஒவ்வொரு ஐசோலேஷன் வார்டும் பார்த்திங்கன்னா இந்த ஐசோலேஷன் வார்டுக்கு உண்டான பிரத்யேக என்ட்ரி, அதாவது மற்ற ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸோ பேஷண்ட்ஸோ பாதிக்காத வண்ணம் அவர்களை எக்ஸ்போஸ் பண்ணாத வண்ணம் வந்து செக்யூர்டட் என்ட்ரி அண்ட் அந்த அங்கே ஆம்புலன்ஸ் வந்து நிறுத்தக்கூடிய இடம் பிரத்யேகமான ஒரு லிஃப்ட் அதுலேருந்து அந்த லிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ் முதற்கொண்டு பிரத்யேகமாக நாங்கள் அதில் அவங்களை தேர்ந்தெடுத்து அந்த வார்டில் வேறு எங்கேயுமே அந்த இட் இட்ஸ் டோட்டலி டிஸ்கனெக்டட் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி ஐசோலேஷன் ஃபெசிலிட்டிஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபெசிலிட்டிஸ் ஒரு புறம் என்ன, அதை வந்து அதில் பணி செய்யக்கூடிய மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் இவர்களையும் தேர்ந்தெடுத்து ஒரு 30 நபர்கள் ஒரு ஒரு மருத்துவர்களில் ஒரு 10 பேர் செவிலியர்கள் ஒரு 10 பேர் சானிட்டரி ஒர்க்கர்ஸ் கூடுதலாக ஒரு 20 பேர் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அப்பொழுதே பயிற்சி, ஏன்னா மற்ற வைரஸ் மாதிரி மற்ற இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் மாதிரி இல்லாமல் இதை எப்படி இது கையாளணும், பேஷண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும், தங்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத முதற்கொண்டு தீவிர பயிற்சியும் அப்போலேருந்தே ஆரம்பிச்சிட்டோம். முழு வீச்சில் இந்த 2 மாத காலமாக அதை செய்து இப்பொழுது வந்து முற்றிலும் வி ஆர் கம்ப்ளையண்ட் எல்லா ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் சேஃப் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் வி ஹாவ் ஷோன் கம்ப்ளைன்ஸ் அண்ட் இப்போது நீங்களே தெரியும் உங்களுக்கு இப்போ ஒரு வி ஆல்சோ ஹாவ் ஒன் பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ் ஹியர் ஹூ இஸ் பீங் ட்ரீட்டட் அண்ட் ஹூ இஸ் டூயிங் வெல் நவ். இப்போ இது இல்லாமல் இந்த கோவிட் வைரஸ் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சவங்களுக்கு பரவும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு வர்றவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி பேஷண்ட்டுகள்லாம் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கான ஏற்பாடுகள் மருத்துவமனையில் என்ன பண்ணியிருக்கு? இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி எல்லோரும் வரவங்க எல்லாருமே இம்யூனோ காம்ப்ரமைஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் கண்டிப்பாக அதையும் கவனத்தில் கொண்டு நாங்கள் வந்து ஐசோலேஷன் வார்டு அதை நான் இவ்வளோ நாள் சொன்னேன் கம்ப்ளீட்டாக இட்ஸ் டோட்டலி செக்யூர்டட் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல். ஸோ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸோ இல்லை அட்டெண்டர்ஸோ அதை எக்ஸ்போஸ் ஆகாத வண்ணம் நாங்கள் வந்து அதை டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ நோ கான்டாக்ட்ஸ் ஆர் நோ எக்ஸ்போஷர் டு த ரெஸ்ட் ஆஃப் தி பப்ளிக் ஆர் த பேஷண்ட்ஸ் ஹூ அட்டன் த ஹாஸ்பிட்டல், அது முதல் இது. ரெண்டாவது வந்து என்டையர் ஹாஸ்பிட்டலில் வந்து சானிடைஸ் பண்ணுறது. ஸோ அதையும் வந்து ஒரு ப்ரோட்டோக்கால் பேஸ்டாக என்ன மாதிரி திரவம் யூஸ் பண்ணணும், அந்த கிருமி நாசினி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத முதற்கொண்டு அதை வந்து தயார் நிலையில் அடிக்குவட்டாக ஸ்டாக் பண்ணிவிட்டு அதற்கு பிரத்யேகமாக ஒர்க்கர்ஸ் அண்ட் பிரத்யேகமான எக்யூப்மெண்ட்ஸ் இந்த ஸ்ப்ரேயர்ஸ் அது கன்ஸ் ஸ்ப்ரே கன்ஸ் அதெல்லாம் வச்சு கம்ப்ளீட் ஹாஸ்பிட்டல் இஸ் பீங் சானிடைஸ்ட் ஆன் அ ரெகுலர் பேசிஸ் டே டு டே பேசிஸ் அவங்களுக்கு அது ட்ரைனிங்கும் கொடுத்து இது ப்ரோட்டோக்கால் படி பேஸ் பண்ணி ஷெடியூலும் போட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்களான்னு கண்காணிக்கிறதுக்கும் ஒரு டீம் போட்டு
கம்ப்ளீட்டாக சானிடைஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இந்த நோய் வந்து நோயாளிகளுக்கோ இல்லை நோயாளியோட வரக்கூடியவங்களுக்கோ பருவங்குன்ற அந்த ஒரு தொலைநோக்கோடு நாங்கள் ஒவ்வொரு பார்டர் டிசைன் பண்ணுறதா இருக்கட்டும், பர்சனல் ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே பார்த்து கவனத்துடன் அதை வந்து செஞ்சுருக்கோம். அதனால் நோய் பரவக்கூடிய வாய்ப்பு கிடையாது. இப்போ நான் சாதாரணமாக வரக்கூடிய காய்ச்சல் இருமல் இந்த மாதிரி வர நோயாளிகள் இருக்கிறாங்க, இப்போ இந்த மாதிரி அறிகுறியோடு வர்றவங்களை வந்து எப்படி வகைப்படுத்துகிறீங்க? நல்ல கேள்வி. இது எதிர்பார்த்தது தான். இப்போது வந்து COVID-19 பற்றிய கூடிய அவேர்னஸ், விழிப்புணர்வு மக்களிடையே நிறைய இருக்கிறதுனால இப்போ நம்ம ஜென்ரல் பப்ளிக்கில் நம்ம பார்க்கல. இப்போ நம்ம வந்த கேசஸ் எல்லாமே இந்தியாவில் பார்த்திங்கன்னா கேரள மாநிலத்தில் மூணாக இருக்கட்டும், இப்போ இந்த இப்போ ரிப்போர்ட்டட் ரஜீவ்காந்தியில் இருக்க எல்லாமே தே ஹவ் கம் ஃப்ரம் அப்ராட், ட்ராவல் ஹிஸ்ட்ரி. ஸோ நம்மக்கிட்ட வந்து ட்ராவல் ஹிஸ்ட்ரியோட இந்த காஃப் ஏர்போர்ட்டில் ஸ்க்ரீன் பண்ணுறது ஒரு புறம் இருந்தாலும், பிறகு அவர்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது இந்த நோய் தொற்றுக்குண்டான சிம்டம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஃபீவர், காஃப், பிரெத்லெஸ்னஸ் எது இருந்தாலும் நம்ம ஒரு ஹெல்ப்லைன் கொடுத்துருக்குறோம். அது நல்லா நம்ம பப்ளிசைஸும் பண்ணியிருக்கோம். அந்த ஹெல்ப்லைன் மூலமாக கான்டாக்ட் பண்ணி டைரெக்டாக எங்களை கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போதே அலர்ட் பண்ணி அவங்கள எந்த வழியாக, அதை நான் சொன்னப்பட்ட தனிமைப்படுத்தப்பட்ட வழி ஒன்று இருக்குது, அது வழியாக நம்ம மருத்துவர்களை அணுகி அவர்களுக்கு தேவையான தற்காப்பு உபகரணங்களும் கொடுத்து அவர்களை பார்க்க வைக்கிறோம். இது ஒரு புறம் இருக்க, ஓபியில் யாராவது தப்பித்தவறி இந்த சிம்டம்ஸோட ட்ராவல் ஹிஸ்ட்ரி ஜென்ரல் ஓபி நம்ம புறநோயாளிகள் பகுதிக்கு வந்தாலும் அவர்களை எப்படி தனிமைப்படுத்த வேண்டும், அவர்களை எப்படி அணுக வேண்டும் என்ற அத்துணை பயிற்சிகளும் மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் மருத்துவ மாணவர்களுக்கும் அளித்திருக்கிறோம். அதனால் இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான இந்த மிக்ஸ்அப் என்று சொல்லக்கூடிய ஒரு சஸ்பெக்டோட எக்ஸ்போசிங் த அவர் பே அவர் அதர் பேஷண்ட்ஸ் ஆர் அவர் டாக்டர்ஸுங்கிறது இதுவரைக்கும் அந்த விதமான எந்த வராமல் நாங்கள் தடுத்திருக்கோம். இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது, காற்று மூலமாக பரவுமா இல்லை எங்கேயாவது பொது இடங்களில், இப்போ பொது இடங்களை அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ பொதுமக்களுக்கு நீங்கள் வந்து சொல்கிற ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம் என்ன? இதை தவிர ப்ரிவென்ஷன் தான், ப்ரிவென்ஷன் அண்ட் டிசீஸ் கண்டெய்ன்மெண்ட். இப்போ ஒரு கேஸ் வந்தால் கூட பரவாமல் தடுக்கிறது தான் நம்ம எல்லாரோட நோக்கம். கேசஸ் வந்து கொரோனா வைரஸ்ங்கிறது சாதாரணமாக வரக்கூடிய வைரஸ் நோய் மாதிரி தான், செல்ஃப் லிமிட்டிங் இன் ஹெல்த்தி இண்டிவிஜுவல்ஸ். முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி கோமார்பிட் கண்டிஷன்ஸ், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் அண்ட் தென் ப்ரீவியஸ் லங் டிசீஸ், இந்த இம்யூனோசப்ரஷன் நீங்கள் சொல்லியிருக்கோம் இல்லையா, கேன்சர் வியாதிக்கோ அந்த மாதிரி ட்ரக்ஸ் எடுக்கிறவங்களுக்கு அண்ட் வயது முதிர்ந்தவர்கள், இவங்களுக்கு தான் தீவிரமாக தாக்கி இறப்பு நிலைக்கு வந்து அதுலேயும் ஒரு 2-3% பேருக்கு தான் இப்போது அந்த இறப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுறோன்னா தற்காப்பு, இட் ஷுட் பி அ பேசிக் எவ்ரிடே ப்ரொசீஜர் ஃப்ரம் நாட் ஓன்லி அமங் மெடிக்கல் பீப்புள் பட் ஆல்சோ அமங் பப்ளிக். மூணு நம்ம சொல்லியிருக்கோம். ஒன்று, அவசியம் இருந்தாலொழிய இந்த நோய் அறிகுறி உள்ளவர்கள், சாதாரண காமன் கோல்டுக்கும் இதே சிம்டம்ஸ் தான் இருக்கும், அவர்கள் வந்து பொது இடங்களுக்கு வர்றதை தவிர்க்கலாம். ஒன்று, அப்படி வர வேண்டும் என்றால் அவர்கள் மட்டும் அந்த முகக்கவசம் அணியலாம், மாஸ்க், எல்லாரும் மாஸ்க் போட்டுக்கணுங்கிற அவசியம் இல்லை. தட் இஸ் ஒன். ஸோ இந்த நோய் சிம்டம்ஸ் உள்ளவங்க பொது இடங்களுக்கு வருவதை தவிர்க்கலாம், அப்படி வர வேண்டும் என்றால் இந்த கவசத்தோடு வரலாம். மாஸ்க் வேறு யார் அணியணும்னு கேட்டிங்கன்னா ஹெல்த் பர்சனல், அதாவது ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் ஓர் எக்ஸ்போஸ் டு தீஸ் பீப்புள், அவங்க கண்டிப்பாக, லேப் ஒர்க்கர்ஸ், இந்த லெபரட்டரியில் வேலை செய்யக்கூடிய ஒர்க்கர்ஸ், இவங்க அணியலாம். இது தவிர ரெண்டாவது நம்ம அடிக்கடி சொல்கிறது, இந்த வைரஸை பற்றி முழு விவரம் இல்லை என்றாலும் ஒரு சிலவற்று வந்து ரொம்ப உறுதியாக சொல்லியிருக்காங்க. இட் இஸ் அ ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், அதாவது இந்த நோய்வாய்ப்பட்டவர்கள் இருமல் போதும் தும்பும் போதும் வரக்கூடிய அந்த நீர் திவலைகள், அதிலிருந்து இந்த வைரஸ் வருவது. ஸோ அந்த வைரஸ் அந்த லார்ஜ் ட்ராப்லெட்ஸ் என்று சொல்லக்கூடிய பெரிய திவலைகளில் தான் அந்த வைரஸ் இருக்குது. ஸோ 1 meter டிஸ்டன்ஸ்க்கு மேலே அந்த ட்ராப்லெட்ஸ் போகக்கூடிய சாத்தியம் இல்லை. அப்படி பட்சத்தில் ஒரு 1 meter டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பேஷண்ட்ஸ் ஷோயிங் தி சிம்டம்ஸ், அது ரெண்டாவது. மூணாவது, அது 20% தான் டைரெக்டாக அந்த ட்ராப்லெட்லேருந்து நம்மளை எஃபெக்ட் பண்ணி வரக்கூடிய நோயோட அந்த வாய்ப்பு வந்து 20%. மிச்சம் 80% இந்த திவிலைகள் பக்கத்தில் உள்ள பொருட்களில் படிந்து அந்த பொருட்களை நம் கையாண்டு நமது முகத்திற்கு, அதாவது மூக்கிற்கோ வாயிற்கோ கண்ணிற்கோ எடுத்து சென்றால்தான் நம்மை தாக்கக்கூடிய சாத்தியம், அது 80%. ஸோ ஒன்று, 1 meter டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணுங்கள். இன்னொன்று, சிம்டம்ஸ் இருக்கிறவங்க தயவுசெய்து முகமுடி அணியுங்க. மூணாவது, அப்படி நமக்கு இருமும்போது தும்பும்போது நமக்கு ரெடியாக மாஸ்கோ கைக்குட்டையோ இல்லை என்றால் நமது இந்த எல்போ என்று சொல்லக்கூடிய இந்த முழங்கையை கொண்டு அதை
மூடிக்கொள்ள வேண்டும். இருக்கும் போதும் தற்காத்து மற்றவங்களை தற்காக்கணும், அதுதான் முக்கியமானது. நாலாவது பார்த்திங்களா, அந்த ஹேண்ட் ஹைஜீன். ஹேண்ட் ஹைஜீன் சொன்னீங்கன்னா, இட் இஸ் த மோஸ்ட் ப்ரூவன் வே ஆஃப் ப்ரிவென்டிங் த ஸ்ப்ரெட் ஆஃப் இன்ஃபெக்ஷன். ஸோ கைகள், அந்த நான் சொன்ன மாதிரி பொருட்கள் மேலே பட்டு கைக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம வேறு நம்ம வீட்டில் உள்ள பொருளையோ குழந்தைங்களுக்கு விளையாட செல்லக்கூடிய சாமான் நம்ம செல்ஃபோன் மற்றவங்களுக்கு போய் அந்த மாதிரி பராமல் இருக்கிறதுக்கு வெளியிலேருந்து போய் உள்ளே வந்த உடனே கைகளை நன்றாக அட்லீஸ்ட் 20 seconds நல்லா வாஷ் பண்ணணும். சோப் அண்ட் வாட்டர் இஸ் குட் எனஃப். நான் இதுக்காக நீங்கள் ஸ்பெஷல் திரவம்லாம் கொண்டு வர வேண்டாம். அப்படி இல்லை வெளியில் நமக்கு சோப்பு தண்ணீர் ஓடும் நீர்லாம் இல்லை என்றால் அந்த பட்சத்தில் இந்த ஆல்கஹால் சானிடைசர்ஸ், 70% ஆல்கஹால் உள்ள சானிடைசர்ஸ் அதை யூஸ் பண்ணாலே போதுமானது. அந்த எந்த இடுக்கிலும் கையில் இருக்கக்கூடாது என்பதால் அந்த ஐந்து அடுக்கு முறையை நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம், ஹேண்ட் ஹைஜீன். ஸோ குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் எல்லோருக்குமே, மாணவர்கள் எல்லோருக்குமே இது வந்து முக்கியமாக, இதை ரொம்ப திட்டவட்டமாக சொல்லக்கூடிய ஒரே செய்தி, டேக் ஹோம் மெசேஜ் என்று கேட்டிங்கன்னா, ஹேண்ட் ஹைஜீன் தான். கைகளை சுத்தமாக வைத்தாலே 80-90% இந்த நோய் நமக்கு வராமலும் தடுக்கலாம், மற்றவர்களுக்கு அதை பரவாமலும் தடுக்கலாம். இப்போ நோய் பாதித்த ஒருவர் இப்போ கூட இங்கே அட்மிட் ஆகியிருக்காரு, இப்போ இவருக்கு வந்து என்ன வகையான சிகிச்சை? இப்போ இதுக்கு வந்து மருந்து இல்லை, ஆனால் நீங்கள் தனிமைப்படுத்திருக்கீங்க, அது எப்படி நீங்கள், அதாவது மருத்துவ ரீதியாக சொல்லலைனாலும் ஒரு பொதுவான ஒரு இதுவாக எப்படி வகையான சிகிச்சை? நீங்கள் தெரியும் கொரோனா இதுவரைக்கும் வைரஸ்க்கு மருந்து கண்டுபிடிக்கவில்லை. நான் சொன்ன மாதிரி முன்னர் சொன்ன மாதிரி கொரோனா வைரஸ்ங்கிறது இட் இஸ் அனதர் ஆஃப் த ஃப்ளூ ஃபேமிலி. ஒரு சளி இருமல் ஜலதோஷம் இது தான் இருக்கும். கோமார்பிட் கண்டிஷன்ஸ் உள்ளவங்களுக்கு தான் தீவிரம் அடைஞ்சு நுமோனியா, பிறகு அது வந்து மல்டி ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன், கிட்னி ஃபெயிலியர், டெத். ஸோ 90% மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. ஆல் தே நீடு சப்போர்ட்டிவ் கேர். எதுக்காக தனிமைப்படுத்துகிறோம்? இது வந்து மற்றவர்களிடத்தில் பரவாமல் இருப்பதற்காக, கண்டெய்ன்மெண்ட் இல்லையா, அதுக்காக தான் தனிமைப்படுத்துகிறோம். தனிமைப்படுத்தி அவர்களுக்கு வேண்டிய அந்த முகக்கவசம் அணிவித்து அவர்களுக்கு ஒரு ஜுரம் இருந்தால் அதுக்கு பாராசிட்டமால், இல்லை அவர் கொஞ்சம் சரியாக சாப்பிட முடியலன்னா அவருக்கு வந்து அந்த ஐவி ஃப்ளூயிட்ஸ் இவ்வளோ தான், இல்லை ஏதோ லங்ஸில் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு வீசிங் இருக்குது அப்படின்னா, ப்ளஸ் அவருக்கு ஆல்ரெடி டயபெட்டிஸ் இருக்குன்னா டயபெட்டிஸ்க்கு உண்டான மருந்து மாத்திரைகள், பிபி இருந்தால் பிபி, இதுதான். சப்போர்ட்டிவ் கேர் இஸ் த ஒன்லி லைன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆஸ் ஆஃப் நவ். அண்ட் அவர்களுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வி ஹவ் டேக்கன் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ். இப்போ நம்ம பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் டிப்ரெஷன் வரும் கண்டிப்பாக, என்ன இது நீங்கள் மீடியாலேயும் நிறைய பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அவங்களுக்கு என்ன ஆச்சோ என்ன ஆச்சோ தனிமையில் இருக்கும்போது அந்த மன அழுத்தம் கொஞ்சம் வரலாம், தே மே கெட் ஸ்ட்ரெஸ்ட் ஆர் டிப்ரெஸ்ட். ஸோ அதுக்கு நான் வந்து நான் வேண்டிய அவங்களுக்கு வந்து நம்ம வந்து தொலைபேசியில் அவங்கள தொடர்பு கொண்டு நல்ல அவர்களுக்கு அறிவுரைகள் சொல்ல, ஒரு பெப்டாக்ஸ் என்று சொல்லக்கூடியது, அவருக்கு நல்ல கவனிப்பு, எங்கள் மருத்துவமனையில் உள்ள டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லாமே நல்லா கவனிச்சுட்டு வரோம். ஸோ இதுதான் நம்ம அளிக்கக்கூடிய சிகிச்சை முறை. இப்போ அவருக்கு சரியாகிடுச்சு, அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறீங்க, அது மறுபடியும் அவருக்கு திரும்ப வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை இப்போ வீட்டுக்கு அனுப்பிச்ச அப்புறம் நீங்கள் எப்படி அவங்கள கண்காணிக்கிறீங்க? நேஷனல் கைட்லைன்ஸ் ரொம்ப கிளியராக இருக்குது. நம் உங்களுக்கு தெரியும் அது கிருமி வந்து நெகட்டிவ் என்று வந்த உடனே திரும்ப ஒரு 48 மணி நேரத்தில் இன்னொரு சாம்பிளும் எடுத்து 2 samples வந்து நெகட்டிவ் என்று அறிந்தவுடன் தான் நம்ம வந்து அந்த பேஷண்ட் டிஸ்சார்ஜ் பற்றியே யோசிக்க முடியும். அதற்கு பிறகும் அவர்களை வீட்டிற்கு டிஸ்சார்ஜ் செய்து அனுப்பினாலும் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வீட்டிலிருந்து சர்வே ஹோம் குவாரண்டைன் என்று சொல்லக்கூடிய அந்த குவாரண்டைனிலும் இருக்கிறதுக்கு அறிவுறுத்தல் கொடுக்க இருக்கிறோம். இப்போ அந்த மாமிச உணவுகள் இந்த மாதிரி சாப்பிட்றதுனால வருது, கோழிக்கறி சாப்பிட்றதுனால வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது என்ன, அந்த எந்த விதமான உண்மையும் அதில் இல்லை. ஸோ அதனால் கோழிக்கறியோ முட்டையோ தாராளமாக சாப்பிடலாம். பட் ஒரு ஜென்ரல் ஹைஜீனிக் மெஷர்ஸ் என்னென்னா, இந்த விதமான மாமிசங்களை வந்து நன்றாக வேக வைத்து சாப்பிடுவது தான் ஒரே அறிவுரை. சாப்பிடக்கூடாது என்று சாப்பிடக்கூடாது என்பதில் எந்த விதமான உண்மையும் இல்லை, அது ஒரு வதந்தியாக தான் எடுத்துக்கணும். நம்ம பொதுவாக இந்த மாதிரி தவிர்க்க வேண்டிய உணவு வகைகள் ஏதாவது இருக்கா? இல்லை, இதற்காக தவிர்க்க வேண்டியது என்று எந்த விதமான உணவும் இல்லை. இந்த நோய்க்கு இது பரிந்துரை செய்வீர்களா என்பதும் இல்லை. ஜென்ரலாக நல்ல சத்து உள்ள புரத சத்து, நீர் சத்து, நார் சத்து இவைகள்லாம் செறிந்த உணவு வகைகள். நல்ல நீர், 2-2.5 லிட்டர் நீர் டெய்லி பருகணும். எந்தவித நோயும் எப்படி நம்ம வந்து அந்த கன்வலசன்ஸ் என்று சொல்லக்கூடிய நோயிலிருந்து மீட்டு வருவதற்கு என்ன உணவு வகை உட்கொள்ள வேண்டுமோ அதுதான் இதுக்கும் பொருந்தும். இப்போ இந்த ஐஸ்கிரீம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும் அப்படின்றாங்க, அதில் ஏதாவது உண்மை இருக்கா? இப்போ வந்து இந்த ஐஸ்கிரீமில் என்ன ப்ராப்ளம்னா, ஐஸ்கிரீமே அது வந்து கெடுதல் என்று சொல்ல முடியாது. இந்த ஐஸ்கிரீம் ஸ்டோர் பண்ணக்கூடிய இடங்கள், அதை நீங்கள் உங்களுக்கே தெரிந்த குளிர்சாதன பெட்டிகள், அந்த டெம்பரேச்சரில் சில வைரஸஸ் சில பாக்டீரியாக்கள் இட் வில் த்ரைவ். அதான் நல்லா செழிப்பாக அதில்
அதில் உயிரோடு இருக்கும், வளரும், பெருகும். ஸோ இதனால தான் நம்ம வந்து ஐஸ்கிரீம்ஸ் வந்து அந்த ஸ்டோர் பண்ணக்கூடிய இடம், அதை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இடம் ஹைஜீனிக்காக இருக்கணும், அந்த அந்த கரெக்ட் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். வந்து திடீரென்று உருகி திரும்பி கட்டியாகி அதில் வந்து அந்த கிருமிகள் வளரலாம் என்கிற ஒரு அந்த ஒரு நோக்கில் தான் வந்து ஐஸ்கிரீம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறோமோ தவிர, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா இது வருங்கிறதெல்லாம் எந்த விதமான கனெக்ஷனும் கிடையாது. இப்போ இந்த டயபெட்டிஸ் இந்த மாதிரி நோய்கள் இருக்கிறவங்க ஜாக்கிரதையாக இருக்கணுன்றீங்க. இதை தாண்டி யார் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்? நம்ம கோமார்பிட் கண்டிஷன்ஸ், ஏன்னா நம்ம இப்படி இந்த கொரோனாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்த தகவல் படி இந்த 2.5-3 மாதமாக பரிச்சயமாகி நமக்கு வந்த அறிவியல் பூர்வமான சில தகவல்களின் அடிப்படையில் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜ், அதாவது குழந்தைகளுக்கு வரவில்லை பட் முதியவர்களுக்கு, 60 வயது கடந்தவர்களுக்கு அதீத தாக்குதலும் மரணமும் ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஒரு அறிவியல் பூர்வமான செய்தி. இரண்டாவது இந்த கோமார்பிட் கண்டிஷன்ஸ் லைக் டயபெட்டிஸ், மெலிட்டஸ், அப்புறம் ப்ரீவியஸ் லங் டிஸார்டர்ஸ், பிராங்கியல் ஆஸ்மா அண்ட் இம்யூன் சப்ரஸ் பேஷன்ஸ். இம்யூன் சப்ரஸ் பேஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ப்ரோன், ஏன்னா அவர்களுக்கு அந்த கூட இம்யூனிட்டி குறைவாக இருக்கிறதுனால தே ஆர் ஆல்வேஸ் ப்ரோன், அதனால் அவர்களுக்கும் இது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்களை வந்து பொது இடங்களுக்கு செல்ல வேண்டாம், அவர்கள் வந்து அந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ்லாம் நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு பொதுவான அறிவுறுத்தல் உண்டு. இப்போ வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு அவங்க அந்த நோய் தாக்கத்தோடு வரும்பொழுது இங்கே அவங்கள நம்ம ஐசோலேட் பண்ணுறோம், பாதுகாக்கிறோம். இது இல்லாமல் இப்போ இந்த இதுவே இல்லை, இங்கே வேறு வகையில் ஏதாவது பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கா? லோக்கல் டிரான்ஸ்மிஷன் சொல்கிறீங்க, இது வரைக்கும் நம்ம நம்ம கேரளாலையும் ஆகட்டும் தமிழகத்திலையும் இருக்கும் இந்த ஒருவர் மட்டும்தான் பாசிட்டிவ். நீங்கள் இங்கே இன்றைக்கி காலையில் செய்தி கூட பார்த்துருப்பீங்க, அந்த கூட வந்த அந்த 27 பேர் கான்டாக்ட் ட்ரேசிங்கும் பண்ணி அவங்க எல்லாருக்குமே நெகட்டிவ்னு வந்திருக்கு. சமூக வலைதளங்களுக்கு, ஊடகங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன இந்த விஷயத்தில்? நம்ம வந்து நம்ம சமூக பொறுப்பு நம்ம ஒருத்தருக்கும் இருக்குது, நாட் ஓன்லி ஃபார் மெடிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டி, நம்ம ஒவ்வொருத்தருக்கும், ஊடகத்துறையாக இருக்கட்டும், நம்ம வந்து பிரிண்ட் மீடியா, விஷுவல் மீடியா அண்ட் ஆல் த பப்ளிக், வி ஹாவ் அவர் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா மக்கள் வந்து இதை பற்றி பீதி அடையக்கூடாது, பயம் அடையக்கூடாது, பேனிக் ஆகக்கூடாது. ஸோ அதற்குண்டானிய கான்ஃபிடென்ட் பில்டிங் மெஷர்ஸ், அதில் வந்து பொறுப்பான தகவல்கள் மட்டுமே வந்து நம்ம வந்து ஷேர் செய்ய வேண்டும், பரப்ப வேண்டும். பொறுப்பில்லாமல் தேவையில்லாத வதந்திகளோ உண்மைக்கு புறம்பானவை, அறிவியலுக்கு புறம்பான எந்த செய்திகளும் நம்ம சோஷியல் மீடியாவில் என்கரேஜ் பண்ணக்கூடாது, அதை ஷேர் பண்ணக்கூடாது என்பதை உங்கள் மூலமாக அனைவருக்கும் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். இதே மாதிரி இப்போ வெளிநாட்டிலேருந்து வர்றவங்கள நம்ம செக் பண்ணுறோம், அந்த செக் பண்ணுறவங்களே வந்து ஒரு மாதிரி பார்க்கக்கூடிய தன்மை இருக்குது, அது சம்மந்தமாக இல்லை? இது வந்து ஸ்டிக்மா தேவையே இல்லை, இது வந்து இது கட்டாயம் கண்டிப்பாக வந்து இது வெளிநாட்டிலேருந்து வருது அப்படிங்கும் போது ஒருத்தர் பிரயாணம் செய்யக்கூடிய அனைவரையுமே இப்போ வந்து நம்ம ஏர்போர்ட்டில் ரொம்ப தீவிரமாக கண்காணிக்கிறோம். அப்படிங்கும் போது அவங்க கண்டிப்பாக இதுக்கு ஒத்துழைக்கணும். இதில் வந்து என்னோடய டைம் வேஸ்ட் ஆகுது, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நியாயம் இல்லை.